Hi everyone, welcome back. So in the video, LIC AAO notification patina full details da vandu paakaporam. And in the Pongal holidays abdingiradhu mathavangalukku eppadi pocho illayo banking aspirants ku vandu exam result and notification. So indha maadhiri oru mixed ana oru பொங்கல் செலிப்ரேஷனாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? அண்ட் நம்ம வந்து LIC AAO அதாவது அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைக் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் அண்ட் ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் போர்ட்டன் என்ன, ஓகேவா, அண்ட் என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷனை LIC வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 300 வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஓவரால் வேகன்சிஸ் அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் கேட்டகரி வைஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஸ்ரீதர் சிசிஏ தமிழில் LIC AAO-க்கான நோட்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணுவோம். அண்ட் அதில் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னா 300. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே வந்து இதுக்கு எலிஜிபிள். ஓகேவா? ஸோ உங்களுடைய ரிசல்ட், ஓகே, பேச்சுலர் டிகிரி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களுடைய ரிசல்ட் வந்து 1st of January 2023 முன்னாடி வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ 1st of January 2023 முன்னாடி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருந்தது அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸ், அந்த பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், அவங்க எலிஜிபிள். ஓகே? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன். ஸோ மினிமம் 21 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் பிளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்றதும் இருக்கு. ஓகேவா? ஸோ ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. அண்ட் PWBD கேண்டிடேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலயும் கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்றது டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ PWBD-ல ஜென்ரல் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ், அண்ட் PWBD-ல வந்து நீங்க ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா 13 இயர்ஸ், அண்ட் PWBD-ல எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா அப் டு 15 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து 85 ரூபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி அண்ட் பிளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ். ஓகேவா? ஸோ அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ் அப்படின்றது நம்ம என்ன மெத்தடில் யூஸ் பண்ணுறோம், லைக் கார்டு யூஸ் பண்ணுறோமா, யூபிஐ யூஸ் பண்ணுறோமா, ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ் அப்படிங்கிறதுமே ஆட் ஆகும். ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 85 ரூபீஸ் அண்ட் அதே மாதிரி ஃபார் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் லைக் ஓபிசி, இடபிள்யூஎஸ் அண்ட் ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு வந்து 700 ரூபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி பிளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேட்ஸ். ஓகேவா? இது இந்த LIC AAO-க்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு 15th of January, அண்ட் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 31st of January. ஓகேவா? ஸோ பிட்வீன் டேட்ஸில் வந்து அப்ளை பண்ணிருங்க. LIC AAO-க்கான லாஸ்ட் டேட் 31st of January 2023. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான டேட்ஸ். ஓகே, இந்த LIC AAO அப்படிங்கிறது வந்து டோட்டலாக 3 ஃபேஸஸில் கண்டக்ட் பண்ணுவாங்க, ப்ரிலிம்ஸ், மைன்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ஓகேவா? அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கான டேட்டா வந்து 17th of February அண்ட் 20th of February வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மெயின்ஸ் வந்து March 18 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து 17th of February அப்படி இல்லைன்னா 20th February. ஓகேவா? ஸோ இன்னும் நாட்கள் அதிகமாக இல்லை. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக 3 ஃபேஸஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ், செகண்ட் வந்து மெயின்ஸ் அண்ட் தேர்ட் வந்து இன்டர்வியூ. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸில் குவாலிஃபை ஆகுறவங்க மெயின்ஸுக்கு போவாங்க, மெயின்ஸில் குவாலிஃபை ஆகுறவங்க இன்டர்வியூ, அண்ட் ஃபைனலாக வந்து கட் ஆஃப் அனௌன்ஸ் பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க வித் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ மார்க்ஸ் கம்பைன் பண்ணி. ஓகேவா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் வந்து அதர் பேங்க் எக்ஸாமுக்கு என்ன பேட்டர்ன் இருக்குமோ சிமிலர் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ லைக் 3 செக்ஷன்ஸ் தான் இருக்கும், ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ். ஓகேவா? அண்ட் அதுக்கான செக்ஷனல் டைமிங்ஸ் அப்படின்றது வந்து 20 மினிட்ஸ். அதாவது சப்ஜெக்ட் அண்ட் செக்ஷனல் டைமிங்கில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகே? அண்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்லையுமே சேஞ்சஸ் கிடையாது. எங்கே டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வந்து கட் ஆஃப் போடுவாங்க இல்லையா, அதில் இங்கிலீஷ் மார்க்கை வந்து கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் செக்ஷனில் நம்ம எடுக்கிற ஸ்கோரை என்ன பண்ண மாட்டாங்க, ஃபைனலாக போடுற கட் ஆஃப்ல வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ LIC AAO-க்கான ப்ரிலிம்ஸ்க்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து அவுட் ஆஃப் 100 கிடையாது, அவுட் ஆஃப் 70. அதாவது ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் 70 இருக்கு இல்லையா. ஓகேவா? ஸோ அந்த 70-க்கான கட் ஆஃபை தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம இங்கிலீஷில் அட்டன் பண்ண வேண்டாம்லாம் கிடையாது,
இங்கிலீஷ்ல மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படிங்கிறது இருக்கு, ஓகேவா? சோ என்ன அப்படின்னா, மினிமம் குவாலிஃபையிங் மார்க் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து 9 மார்க் சொல்றாங்க, அண்ட் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 மார்க். ஓகே, ஸோ இங்கிலீஷ் செக்ஷன்ல நீங்க அந்த 10 மார்க்ஸ் எடுத்திருந்தா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களை குவாலிஃபையே பண்ணுவாங்க. இல்லை, நான் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்ல வந்து நான் 60+ போட்டேன், பட் இங்கிலீஷ்ல வந்து நான் பிலோ 10 தான் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க குவாலிஃபை ஆக முடியாது, ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்ல அந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அப்படின்றத வந்து கண்டிப்பா எடுக்கணும். அப்படி எடுத்திருந்தா மட்டும்தான் இதை கிளியர் பண்ண முடியும், ஓகேவா? பட் ஓவராலா பிரிலிம்ஸ்க்கான ஃபைனல் கட் ஆஃப்ல இங்கிலீஷை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. அண்ட் எல்ஐசி ஏஏஓ எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன்ல நெகட்டிவ் மார்க்கை பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஓகேவா? ஸோ 2019ல இதுக்கு முன்னாடி நடந்த எல்ஐசி ஏஓ ஓ எக்ஸாம்ல வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் கிடையாது, பட் இந்த தடவை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்போ நமக்கு அந்த 2 pages ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் இல்லையா, ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா 2 pages ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ நீங்க அதுல ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும், ஓகேவா? ஸோ அவங்க இந்த நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ பிஃபோர் எக்ஸாமுக்கு முன்னாடி நெகட்டிவ் மார்க்கிங்கை பத்தி ஏதாவது நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்றாங்களான்னு தெரியாது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்க லாக் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணும்போது அந்த 2 pages ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருப்பாங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் கிடையாது, பட் இந்த டைம் நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெயின்ஸ், ஓகேவா? ஸோ மெயின்ஸ்ல வந்து டோட்டலா 5 sections இருக்கு, ஓகே? ஸோ என்னது அப்படின்னா ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், அண்ட் 4th session வந்து இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அவேர்னஸ், ஓகே? ஸோ எல்ஐசி எக்ஸாம்ல புதுசா ஒரு செக்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஃபார் செப்பரேட்டா இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அவேர்னஸ்க்காக, ஓகேவா? ஸோ இதுல ரீசனிங் அண்ட் ஜென்ரல் நாலேஜ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, டோட்டலா எல்லா இந்த 4 செக்ஷனுக்குமே வந்து நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து 30 questions தான், பட் மார்க்ஸ் வந்து டிஃபர் ஆகும், ஓகேவா? ஸோ என்னது ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ அதுக்கான டோட்டல் மார்க்ஸ் வந்து 90, ஓகேவா? ஸோ ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து 3 மார்க்ஸா அவாலுவேட் பண்றாங்க, அண்ட் ரிமைனிங் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இன்சூரன்ஸுக்கு வந்து ஒரு க்வெஸ்சனுக்கு 2 மார்க்ஸ், ஓகேவா? ஸோ 30 into 2 60 marks வரும். ஸோ இதுலயுமே வந்து இங்கிலீஷ் வந்து இருக்கு, பட் இங்கிலீஷ் வந்து டிஸ்கிரிப்டிவ்க்கு கீழே தான் வரும், ஓகேவா? ஸோ லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங் அப்படிங்கிறத எழுதணும். அண்ட் இங்கேயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லையுமே வந்து நீங்க அட்லீஸ்ட் 50% எடுத்திருந்தா மட்டும்தான் உங்களுடைய பேப்பரை வந்து அவாலுவேட்டே பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு செக்ஷன்ல வந்து பிலோ 50% இருந்தா கூட நீங்க குவாலிஃபை ஆக மாட்டீங்க, ஓகேவா? ஸோ இந்த 4 செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்சூரன்ஸ், ஓகேவா? ஸோ இதுல எல்லாமே 50% லைக் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்ல வந்து டோட்டலா 90 மார்க்ஸ், அதுல நீங்க 45 மார்க்ஸ் எடுக்கணும். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இன்சூரன்ஸ்ல வந்து டோட்டலா வந்து 60 மார்க்ஸ், அண்ட் அதுல வந்து 30 மார்க்ஸ் எடுக்கணும், ஓகேவா? ஸோ மினிமம் அந்த செக்ஷன்ல 45 and 30 எடுத்தா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வந்து அவாலுவேட்டே பண்ணுவாங்க. சிமிலர் அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ்லயுமே, ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்டிவ்ல வந்து டோட்டலா 25 மார்க்ஸ்க்கான எக்ஸாம், ஸோ அதுலயுமே வந்து 10 மார்க்ஸ எடுத்து ஆகணும், ஓகே? ஸோ இந்த மெயின்ஸ்லையுமே இங்கிலீஷை வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஃபைனல் மார்க்ஸோட வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? ஸோ இந்த 300 மார்க்ஸ், 4 செக்ஷனுக்கு 300 மார்க்ஸ் இருக்குல்ல, அதுல டிஸ்கிரிப்டிவ் பார்ட்டை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, பட் என்ன பண்ணணும், குவாலிஃபையிங் மார்க்ஸை எடுத்தே ஆகணும், ஓகேவா? ஸோ போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல இங்கிலீஷ் செக்ஷன்ல என்ன பண்ணணும், நம்ம குவாலிஃபை ஆகுறதுக்கு மட்டும் அந்த மார்க்கை எடுத்தா போதும், பட் ரிமைனிங் செக்ஷன்ஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா எடுக்கணும். ஸோ அது வந்து நியர்லி 50% தான், லைக் ப்ரிலிம்ஸ்ல கூட இருக்கு, ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ்ல கூட ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்ல வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 18 வந்து கண்டிப்பா எடுக்கணும். பிலோ 18 இருந்தா அது கூட குவாலிஃபை ஆக முடியாது, ஓகே? ஸோ ரெண்டு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்லயுமே வந்து மேஜர் செக்ஷன்ஸ்ல மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 50%க்கு அபவ் வந்து நீங்க எடுத்துதான் ஆகணும். அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஃபார் குவாலிஃபையிங் நேச்சர், ஓகே? அண்ட் மெயின்ஸுக்குமே வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் அப்போதான் தெரியும், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து அமாலுமெண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ எல்ஐசி ஏஏஓ கிளியர் பண்ணீங்க அப்படின்னா பேசிக் சேலரி அப்படிங்கிறது வந்து 53,600 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, பட் பேஸ்ட் ஆன் சிட்டியை பேஸ் பண்ணி அந்த சேலரிஸ் வந்து மாறும் இல்லையா, எப்படி மாறும், இந்த ஹவுஸ் ரெண்ட்கான அலவன்ஸ், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த சிட்டி காம்பன்சன்ட்ரி அலவன்ஸ், அதெல்லாம்
எல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு எந்த சிட்டியில போடுறாங்களோ அதை பேஸ் பண்ணி சேலரிஸ் அப்படின்றது வந்து டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு சிட்டி ஏ, அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டி சொல்வோம் இல்லையா, ஸோ அங்கே பிளேஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 92,870 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து மந்த்லி சேலரியா ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொபேஷன் பீரியட் அப்படிங்கிறதுமே இருக்கு. அ கேண்டிடேட் ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட் ஷால் பி ஆன் அ ப்ரொபேஷன் ஃபார் பீரியட் ஆஃப் 1 இயர் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஜாயினிங். திஸ் பீரியட் மே பி எக்ஸ்டெண்டட் அப் டு 2 இயர்ஸ். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் மெயின்ஸ் எக்ஸாம்க்கு அப்புறமா இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதையும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ரொபேஷன் பீரியட் அப்படிங்கிறது வந்து 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் based on performance base பண்ணி வந்து அது எக்ஸ்டெண்டும் ஆகலாம். ஓகேவா? அண்ட் இந்த எக்ஸாமுக்கு எந்த சைட்ல போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.licindia.in அப்படின்ற வெப்சைட்ல போய் எல்ஐசி அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த எல்ஐசி ஏவோ மட்டும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா ஆர்பிஐ அசிஸ்டன்ட் வரப்போகுது. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா ஆர்பிஐல கிரேட் பி எக்ஸாம் இருக்கும். ஸோ கண்டினியூஸா எக்ஸாம் இருக்கு. அண்ட் ரீசெண்டாக ஐபிபிஎஸ் கூட அவங்களுடைய கேலண்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆகஸ்ட்ல இருந்து அகெயின் ஆர்ஆர்பி அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் பிஓ எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூவா பண்ணிட்டே இருங்க. ஆனால் ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் இந்த எல்ஐசி ஏவோ எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பீட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல எவ்வளோ ஸ்கோர் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம குவாலிஃபை ஆகுறோமா இல்லையா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கண்டினியூஸா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.